ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கிரீஸ் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி இந்திய பொருளாதாரத்தை பாதிக்காது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் கருத்து. பெண் நீதிபதியிடம் தவறாக நடந்து கொண்ட புகாரில் இமாச்சல பிரதேச நீதிபதி பணியிடை நீக்கம். காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பியதும் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்படும் என ராஜ்நாத் சிங் விளக்கம். விசைப்படகுகள் மோதி சேதம் ஏற்படுத்துவதை கண்டித்து நெல்லை மாவட்டத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தம். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ தங்கம் பறிமுதல். ஈரோடு மாவட்ட பாசனத்திற்காக பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். குன்றத்தூர் அருகே பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்த பள்ளி மாணவன் தவறி விழுந்து உயிரிழப்பு. தோவாளை அருகே கடன் பாக்கிக்காக பூ வணிகரை கடத்திய கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு. கியூபாவில் வரும் 20ஆம் தேதி அமெரிக்க தூதரகம் திறக்கப்படும் என அதிபர் ஒபாமா அறிவிப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.